அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் ஆடி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை தேய்பிறை 27/2022 சப்தமி திதி காலை 7:36 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி ரேவதி நட்சத்திரம் நண்பகல் 12:50 வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் சமநோக்கு நாள் மந்த யோகம் நல்ல நேரம் காலை 6:00 to 7:30 வரை, 9:00 to 10:00 வரை, மதியம் 1:30 to 3:00 வரை, மாலை 4:00 to 5:00 வரை மற்றும் இரவு 7:00 to 9:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் குரு பகவானுடன் சந்திரன், மேஷத்தில் செவ்வாயும் ராகுவும், மிதுனத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? தற்காப்பு கலைகள் பயில, வியாபார கணக்கு முடிக்க, பணியாட்களை விடுவிக்க, காவல் தெய்வங்களை வணங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, உன்னுடைய எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் மனசுக்குள்ளார நல்ல எண்ணங்களை நிரப்பி வைத்து கொண்டே இருப்பீங்க. அடுத்தவங்க சுற்றி முற்றி இருக்கிறவங்க ஏதாவது எதிர்மறையாக பேசுனா கூட, அப்படியெல்லாம் கிடையாது, என்னால் சாதிக்க முடியும், என்னால் எல்லாம் முடியும், அதற்கான உழைப்பு என்கிட்ட இருக்குது, அதற்கான மன உறுதி என்கிட்ட இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே எப்பொழுதும் தயார் நிலையில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. இன்றைய நாளில் குரு பகவானும் சந்திரனும் ஒன்றா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால காலையிலிருந்து நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனால் அதே நேரத்தில் நண்பகல் 12:50 உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து நுழைய இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் 12:50 கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்தில் வந்து போகுங்க, அதெல்லாம் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக முடியும். எல்லா வகையிலுமே பரணி நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. ஆனாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முன்ன பின்னதாங்க இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக முதலீடு போட வேண்டாம், கொஞ்சம் கவனமாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு, செல்வாக்கு அதெல்லாமே இன்றைக்கி அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. சிலர் வந்து உங்கள் மேலே ஏதாவது குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் டென்ஷன் ஆக்கணும் அப்படின்னு சிலர் முயற்சி செய்வாங்க. இன்றைக்கி அப்படி இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைக்கும் உங்கள் ராசியில் தான் சந்திரன் இருக்கிறாரு. நண்பகல் 12:50 உங்கள் ராசிக்குள்ளார தான் சந்திரன் இருக்க போகிறாரு. அதே மாதிரி நாளைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார தான் இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யோசித்து செயல்படுறது நல்லது. வியாபார உத்தியோக விஷயங்கள்லையும் யோசித்து செயல்படுறது நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் நண்பகல் 12:50 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால
அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சீரகத்தோட கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அதே நேரத்தில் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரங்களே, நாலு பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நல்லது செய்யாதே. நாலு பேர் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அமைதியாக இருந்து அடுத்தவர்களுக்கு உதவுவீங்க. அந்த நாலு பேர் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிக்காம அதெல்லாம் அவங்க உழைப்புங்க. ஏதோ நம்மக்கிட்ட வந்தாங்க, நம்மால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியை செய்தோம். மற்றபடி அவங்க உழைப்பால் தாங்க அவங்க முன்னுக்கு வந்தாங்க. அவங்க வளர்ச்சிக்கு நமக்கும் ஒன்றும் பெரிய சம்மந்தம் இல்லைன்னு எல்லாருக்கும் நல்லது செய்துவிட்டு எதுவும் செய்யாதது போல, எதுவும் தெரியாதது போல தன்னடக்கத்துடன் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் பண வரவு, ஒரு பக்கம் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள், இப்படி தாங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வெற்றியை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. நிரந்தரமாக ஒரு வருமானம் கிடைச்சா நல்லா இருக்குமே, விட்டு விட்டு வருதே வருமானம் எல்லாம், வர்றதெல்லாம் கரைஞ்சிருது, கரைஞ்ச பிறகு தான் அப்புறம் தான் மறுபடியும் காசு வருது. இப்படியே ஒரு நிலையற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளார சில நேரங்களில் சங்கடங்கள்லாம் வருவது உண்டுங்க. ஆனால் உங்களுடைய சங்கடங்கள்லாம் சரியாகிறதுக்கான நேரம் வந்தாச்சு. உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பிரபல யோகாதிபதிகள் சனி பகவானும் சூரியனும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால முடியாத பல விஷயங்கள் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக சூரியனும் சனி பகவானும் எதிர்கிரகங்கள். ஆனால் அந்த எதிர்கிரகங்கள் ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு யோகாதிபதிகள். அப்படி இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு வேலைக்கான தேர்வுகளுக்கு நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பெரிய நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. புது வேலைக்கும் இன்னைக்கு விண்ணப்பிக்கலாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. வியாபார விஷயத்திலையும் இன்னைக்கு திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சந்திரன் கொஞ்சம் சாதகமாக இல்லை, மறைஞ்சு தான் கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து நண்பகல் வரைக்குமே நல்லா இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் சுமாராக இருக்குது, மதியத்துக்கு பிறகு மாலையிலெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் நாள் முழுக்க உங்களுக்கு நலமாக இருக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, உங்களிடம் எந்த தவறும் இல்லை என்றால் எதிர்த்து பேசுங்கள். இல்லையென்றால் உங்கள் தரப்பிலும் நியாயம் இருப்பதை எல்லோரும் மறந்து விடுவார்கள். ஆமாங்க, எப்பயுமே அமைதியாக இருந்துறது சரி வராதுங்க. எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போகிறதும் சரி வராதுங்க. எப்பொழுதுமே நாம் நம்முடைய அந்த சுய கௌரவம், சுய மரியாதையை எங்கேயுமே விட்டு கொடுக்க கூடாதுங்க. இதையெல்லாம் உணர்ந்து கொண்ட நீங்கள் எந்த இடத்துல பணிஞ்சு போகணுமோ அந்த இடத்துல பணிஞ்சு போவீங்க. எந்த இடத்துல வந்து வலிமையாக பேசணுமோ அந்த இடத்துல ரொம்ப வலிமையாக பேசிருவீங்க. அப்படிப்பட்ட சமயோஜித புத்திக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. ராசியான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரங்களும் உங்களுக்கு உதவுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி இருக்குங்க. ஆனால் அஷ்டமத்து சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு எதில் எடுத்தாலும் ஒரு தடங்களை கொடுத்துட்டுருப்பார். எதை எடுத்தாலும் ஒரு மடங்கு, ரெண்டு மடங்கு, மூணு மடங்குன்னு கூடுதல் செலவை கொடுத்துக்கிட்டே இருப்பார். 10 ரூபாயை முடிக்கிறதெல்லாம் 50 ரூபாயில் முடிக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் மனசுக்குள்ளார அங்கலாய்த்து கொள்வதெல்லாமே உண்டுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும்.
அதே மாதிரி பிள்ளைகளும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துப்பாங்க, படிப்புலேயும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க, நீங்கள் எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு வரும். ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறது, பங்குகள் வாங்கி வைக்கிறது, அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. வியாபார விஷயம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி லாபகரமாக இருக்குது. புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்கங்க. உங்கள் ராசியில் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார், யோகாதிபதி உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. விஐபிகள் பிரபலங்கள் இன்னைக்கு அறிமுகமாகுவாங்க. வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. ராகு வலுத்து உட்கார்ந்திருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன சலசலப்புகள் அதெல்லாம் சரியாகுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மிருகசிரீஷம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லாவற்றிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரங்களே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்பதனை புரிந்து கொண்டால் நன்மை நம்மை தேடி வரும். நாம் நிம்மதியை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் இறைவன் செயல் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்திருக்காரு, ராசியான வீடுகளில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 12 இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி பல வருஷமாக பழகிட்டு நடுவில் பேசாமல் இருந்து வந்த சில நண்பர்கள் உறவினர்கள்லாம் இன்னைக்கு தாமா வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சலசலப்புகள் அதெல்லாம் மாறி இன்றைய தினம் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய உத்தியோக சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்குங்க. ஆனாலும் சனி பகவான் வக்கரித்து உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. அவசர முடிவுகள் எந்த விஷயத்திலுமே வேண்டாங்க. வியாபாரத்தில் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7 இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, அதுவும் கண்டகச்சனியாக இருக்கிறாரு. ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க. அதே போல் உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக இன்றைக்கி வெற்றி உண்டு. சின்னதாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் நிச்சயமாக கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. புனர்பூசம் அதுக்கடுத்தது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகுதாங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, தெரியாத உறவுகளை நம்முடன் இணைத்து விட்டு தெரிந்த உறவுகளையெல்லாம் துண்டித்து விடுகிறது. அது எது? இணையம்தாங்க. அதனால தாங்க நீங்கள் இந்த நெட்டு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு அப்படி இப்படின்னு இருக்கிறது எல்லாத்தையும் சரியான அளவுக்கு பயன்படுத்துவீங்க. ஒரேடியாக அது பின்னாடியே ஓடி போய் அதிலேயே மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள் நீங்கள் கிடையாதுங்க. எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாக இருந்தாலும் நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்திக்கணும். அதுக்கு நாம் அடிமையாகிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெள்ள தெளிவாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. சந்திராஷ்டமம் நடந்துட்டு இருக்குதுங்க, இன்னையோட முடியுதுங்க. குறிப்பாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 12:50 சந்திராஷ்டமம் முடியுதுங்க. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் காலையிலேருந்து நிதானமாக இருக்கணுங்க. மதியத்துக்கு பிறகு எல்லா வகையிலுமே நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளார
சின்ன சின்ன விவாதங்கள்லாம் கொஞ்சம் வருங்க, விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதிய வரைக்கும் சுமாராக தான் இருக்குது, மாலையிலிருந்து நல்ல செய்திகளை உறுதியாக எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலவீனமாக இருக்காரு, சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறாரு, அதனால் லேசாக வந்து கொஞ்சம் சளி தொந்தரவுலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சில நேரங்களில் ரொம்ப பலவீனமாக இருக்கிற மாதிரி நீங்களே நினச்சிப்பீங்க. கொஞ்சம் சத்தான உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது, நம்முடைய பாரம்பரியமான உணவுகளையும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான், காலையில் விட மதியத்துக்கு பிறகு அதிகமாக லாபம் உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் அப்படி இப்படின்னு ஏதாவது குறை சொன்னாங்கன்னா அதெல்லாம் பெருசுபடுத்திக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்திலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 12:50 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் மாலையிலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க. சந்திராஷ்டம பாதிப்பு கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் காலையில் கொஞ்சம் கசந்தாலும் மாலையில் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரங்களே, ஏமாளிகளாகத்தான் இருக்கின்றோம் என்பதனை தெரிந்து கொள்வதற்காக சிலரை சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆமாங்க, ஆரம்ப கட்டத்தில் எல்லாரும் நல்லவங்க வல்லவங்கன்னு நினச்சி நீங்கள் ஏமாந்த கதையெல்லாம் உண்டுங்க. ஆனால் இப்பெல்லாம் ஒரு சிலரை பார்த்த பிறகு என்ன இவங்க இப்படியெல்லாம் ஏமாத்திட்ருக்காங்க, என்ன இவங்கெல்லாம் இப்படி துரோகம் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரிலாம் நாம் வாழக்கூடாது, நாம் ஏமாற்றப்பட்டது போதும், ஆனால் அடுத்தவங்க ஏமாந்துடக்கூடாது, ஏமாத்தினவங்களுக்கு ஏதாவது நாம் பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. சந்திராஷ்டமம் உங்களுக்கு தொடங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைக்கும் கவனமாக இருக்கணும், நாளைக்கும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணுங்க. குறிப்பாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:50 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரங்க தான் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:51 சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அப்படி இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானமாக இருக்கணும், கோபப்படுறதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனால் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் பணவரவு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். நீங்கள் சொல்லாததெல்லாம் சொன்னதாக சிலர் சொல்லிக்கிட்டு அலைவாங்க, அதெல்லாம் பெருசுபடுத்திக்க வேண்டாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஏதாவது பேச்சுவார்த்தை ஆரம்பித்து அது பெரிய சண்டையில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சண்டை கொஞ்சம் சின்னதாக ஆரம்பிக்கும் போதே அப்படி கொஞ்சம் ஒதுங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது, இன்றைக்கி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. உத்தியோகத்தில் கூட 4 பேர் 4 விதமாக உங்களை பற்றி பேசுவாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் வந்து நடுங்கி போய் அப்படியே இருந்துடக்கூடாது, அதையும் தூர தூக்கி போடுங்க. இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்க பாருங்கள், உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. அதே போல் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, இலக்குகளும் லட்சியங்களும் உறுதியாக இருந்தால் மட்டுமே எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் உறுதியாக நின்று எழுந்து நின்று சாதித்து காட்ட முடியும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதில் உறுதியாகவும் இறுதியாகவும் எப்போதும் இருந்து ஜெயிப்பீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களையும் மீறி சில நேரங்களில் கோபங்கள் வரும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட காயங்கள் வடுக்கள்
அதெல்லாம் சில நேரத்தில் ஞாபகத்துக்கு வரும். அதையெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு அடுத்தது ஆக வேண்டியது என்னன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 9ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் எல்லாம் அறிமுகமாகுவாங்க. உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு கூடுதலாக இன்னைக்கு லாபம் கிடைக்குங்க. லாபாதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு எதிர்பார்க்கலாங்க. ஆனால் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், இடமாற்றங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாகத்தாங்க நீங்கள் இருந்துக்கணும். புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். புதன் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு சிலர் சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதலீடு செய்து எதுலேயும் சிக்கிக்காதீங்க. கமிஷன், புரோக்கரேஜ், கன்சல்ட்டிங் அது மாதிரி விஷயங்கள் ஆரம்பிக்கலாம். மற்றதில் எதுலேயும் போய் இப்போதைக்கு சிக்கிக்கொள்ள வேண்டாங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. வியாபார விஷயங்களும் நீங்கள் தைரியமாக பேசலாங்க. அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சோம்பல் அதெல்லாமே விலகுங்க. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லாவற்றிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, வெற்றி பெறுபவர்கள் மிகப்பெரிய காரியங்களையெல்லாம் எதுவும் செய்வதில்லை. ஆனால் சாதாரண விஷயங்கள், சாதாரண காரியங்களை கூட மிகச்சிறந்ததாக அவர்கள் செய்கிறார்கள். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படித்தாங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு அக்கறை காட்டுவீங்க, அதுக்காக கொஞ்சம் மெனக்கிடுவீங்க, சின்னதாக இருக்கேன்னு சொல்லி விட்டுட மாட்டீங்க. அதுலேயும் நாம் வந்து சிறந்து விளங்கணும், அந்த செயலை கூட நாம் வந்து சிறப்பாக செய்து காட்டணும், அடுத்தவங்களுக்கு எதுலேயுமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். சின்ன விஷயத்தை கோட்டை விட்டுட்டு பெரிய விஷயத்தில் மட்டும் சிறந்து விளங்குவதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க. எங்கும் எப்போதும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார், ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அதிரடி முடிவுகள் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டீங்க. அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராகோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசணுங்க. எல்லாரும் உங்களை மாதிரியே நேர்மையாக இருந்துட மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நடந்துக்கிறது நல்லதுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு ஒரு இயற்கை குணம்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் வாழ்ந்த வகை ஒன்று இருக்கும், பிறந்த வகை ஒன்று இருக்கும், வளர்ந்த வகைன்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய சுக்கரன் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இன்றைய தினம் பண வரவும் எதிர்பார்க்கலாம். கொடுத்து ஏமாந்து போன தொகை கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபார விஷயங்களும் இன்னைக்கு நீங்கள் பேசலாம். பெரிய நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தங்கள் கூடி வர்றதுக்கான சூழல் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். இருந்தாலும் உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக யாராவது குறை சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் பெருசாக புரட்சிகரமாக பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதில் ஒரு சிலருக்கு கொஞ்சம் வயிற்றுச்சல்லாம் வரும், அதனால் உங்களை மட்டம் தட்டுற மாதிரி பேசுவாங்க. அதை கேட்டு நீங்கள் ஏமாந்துடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் நல்லா இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, செல்வத்தின் முன் குலம் கோத்திரம் செல்லாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, காசு பணம் தாங்க இப்போ எல்லாமே ரொம்ப முக்கியமாயிடுச்சு. காசு பணம் இருந்ததுன்னா யார் என்ன அப்படின்னு எதுவுமே யாரும் யோசிக்கிறது இல்லைங்க.
செல்வத்தகுதி அப்படின்னு ஒரு தகுதி வந்துட்டாலே மற்ற தகுதிகள் எல்லாமே மறக்கப்படுதுங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. என்ன தான் காசு பணம் வந்தாலும் உங்களுடைய குலப்பெருமையை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க, உங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை நீங்கள் மறந்துட மாட்டீங்க. எங்கே போனாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எந்த ஊரில் இருந்தாலும் அதை கட்டிப்பிடிச்சு கட்டி காப்பாற்றக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவான இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய பொருட்களை கொடுத்துட்டு புது பொருட்கள் வாங்க வேண்டிய சூழல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஏழரை சனியில் பாதச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் சாலைகளை கடக்கும்போது கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் பொதுவாக கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பிள்ளைகளோட சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அவங்க ஏதாவது உரிமையோடு பேசுகிறாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பெருசுபடுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப ஓகோன்னு இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு ஆறுதல் கிடைக்குங்க. லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. உத்தியோகஸ்தானாதிபதி புதன் வலுத்து தான் உட்கார்ந்துருக்கிறாரு. எட்டாம் இடத்துல மறைஞ்சி கேந்திராதிபத்திய தோஷம் விலகி பாக்யாதிபதியோடு அவர் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உத்தியோகத்தில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நாலு புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். எல்லா வகையிலுமே பூராடம் நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, இருப்பவர்கள் இருப்பவர்களைத்தான் உபசரிப்பார்கள், இல்லாதவர்களும் இருப்பவர்களையே உபசரிப்பார்கள். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எப்பொழுதுமே மற்றவங்க மேலே அக்கறை காட்டக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குணம் யாரிடம் இருக்கிறது அப்படின்னு தேர்ந்தெடுத்து பார்த்து பழகுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. நல்ல குணமுள்ளவங்க உங்களை அணுகி எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் உதவக்கூடிய தாயுள்ளத்திற்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. ரொம்ப வருஷமாக நெருங்கி பழகினவங்க கூட இப்போ கொஞ்சம் விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னு தெரியலையே, நாம் அவங்கள்ட்ட நல்லா தானே நடந்துக்கிட்டோம், நாம் ஒன்றும் அவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே, ஆனாலும் நம்மளை பார்த்தாலே கொஞ்சம் வேறு மாதிரியில் திரும்பிக்கிறாங்க அப்படின்னு சிலரை நினச்சி நீங்கள் ஆதங்கப்பட வேண்டிய நிலையும் இருக்குங்க. காரணம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான சூரியனும் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தான் யார் மனசுக்குள்ளார என்ன இருக்குன்னு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலையே. நேற்று வரைக்கும் நல்லா பழகினவங்க இன்றைக்கி வந்து எதிரணியில் போய் உட்கார்ந்துட்டு இடையூறு தராங்களேன்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து ஆதங்கப்பட வேண்டிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து நீங்கள் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு பாதகதைபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வா. ஆனால் அவர் வந்து வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வலுவிழந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபார விஷயங்களும் ஓரளவு பரவாயில்ல, லாபமகரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட வேண்டியிருக்கும். அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியும் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து இடமாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கிரன் அவர் வந்து ஆறாவது வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால மூத்த அதிகாரிகளோ பகச்சிக்க வேண்டாம். சக ஊழியர்களோட சின்ன சின்ன கருத்து முதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல.
திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் நல்லா இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, குடத்தளவு பூசணிக்காயானாலும் அரிவாள் மனைக்கு அடங்கிவிடும். ஆமாங்க, அது மாதிரி தாங்க. எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சு திறமையால் எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குதுங்க. இன்றைய நாள் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. ஏன்னா சந்திரன் சாதகமான வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபார விஷயம் கூட நீங்கள் பேசலாம். பெரிய நிறுவனத்தோட புது ஒப்பந்தங்கள் செய்து கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன இடையூறுகள் அதெல்லாம் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மூத்த அதிகாரிகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன முன்கோபம், கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் மறையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குதுங்க. சக ஊழியர்களும் இன்றைக்கி கொஞ்சம் ஆதரவாக பேசுவாங்க. உங்களுடைய ராசிநாதன் 12 இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால ஏகப்பட்ட செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குதே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. என்னதான் நாம் ஓடி ஓடி உழைச்சாலும் பெருசாக முன்னேற முடியலையே, நாம் எதிர்பார்த்த அளவுக்கு சாதித்து காட்ட முடியலையே, நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. சும்மா இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி எங்கெங்கேயோ போய் பெரிய லெவலில் இருக்காங்க. ஆனால் நாம் வந்து கடினமாக உழைச்சாலும் கூட கரையேற முடியாமல் இருக்கிறமேன்னு சில நேரங்களில் நீங்கள் கண்கலங்குவதெல்லாம் உண்டுங்க. ஆனாலும் குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அதே போல் வியாபார விஷயமாகவும் இன்றைக்கி பேசலாம், கூடி வர்றதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு பெரிய அளவில் அறிமுகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிய வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அவிட்டம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, இலுப்பை பூவில் மல்லிகை வாசனை தேடக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, யார் யார்கிட்ட என்னென்ன குணம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எப்பொழுதுமே தெரியுங்க. ஆனால் ஒரு காலத்தில் எல்லாமே மல்லிகை பூ தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து கொஞ்சம் ஏமாந்த காலமெல்லாம் உண்டுங்க. இப்போ வந்து யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கொஞ்சம் தெளிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்க, தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிச்சிட்டிங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. கடந்த 3 நாட்களாகவே கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருந்துன்னு இருக்குங்க. நண்பகல் 12:50 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்க போகிறாரு. அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. சோர்வு களைப்பெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் நண்பகல் 12:51 உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டுக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்றாருங்க. உங்களுடைய பிரபல யோகாதிபதி செவ்வாயோட வந்து சேர்ந்து உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சோர்ந்திருந்த நீங்கள் சுறுசுறுப்பாவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் மதியத்துக்கு பிறகு எதிர்பார்க்கலாங்க. சொன்ன சொல்லையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கு அதெல்லாம் மதியத்துக்கு பிறகு மாறுறதுக்கான சூழல் இருக்குது. குடும்பத்திலேயும் சந்தோஷமான அமைப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளோட பிடிவாதம் எல்லாமே கொஞ்சம் மாறுறதுக்கான அமைப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு வியாபாரம் சூடுபிடிக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் சின்னதாக காலையில் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். சக ஊழியர் விடுப்பால் நீங்கள் கொஞ்சம் வந்து சோர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மதியத்துக்கு பிறகு எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் இன்றைய தினத்தில்
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலேருந்து நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே கொஞ்சம் பரவாயில்லைங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. நண்பகல் 12:50 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெருன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் காலையில் கசந்தாலும் மாலையில் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அஷ்டமி திதி இன்றைய தினம் இருக்குதுங்க. பொதுவாக அஷ்டமி திதி அப்படின்னு சொன்னாலே நாம் என்ன சொல்வோம், இன்றைக்கு வந்து எதுவும் நல்லது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இன்றைய தினம் ரொம்ப விசேஷமான அஷ்டமி திதி. என்ன அஷ்டமி திதி, அது வந்து 8வது திதி. 8வது திதி 8ஆம் எண் அப்படின்னாலே நாம் வந்து சனி பகவானுக்கு உரியதாக ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. அப்போது அந்த சனி பகவானுக்கு உரிய திதியாகிய அந்த 8ஆம் எண் ஆதிக்கம் கொண்ட அஷ்டமி திதியானது புதன்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இன்றைய தினம் புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் சேர்ந்து வந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் நாம் என்ன தெய்வ வழிபாடு செய்தாலும் நம்முடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பொதுவாக அஷ்டமி திதி தொட்டது துலங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அஷ்டமி திதியில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு காரியத்தை நாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பல விதங்களில் யோசித்து நாம் பண்ணணுங்க. ஆனால் அஷ்டமி திதி அன்னைக்கு தான் திடீர்னு ஒரு குறுக்கு சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதாவது இதையே நம்ம இப்படி பண்ணக்கூடாது, இத்தனை வருஷமாக எல்லாரும் இப்படி தானே செய்துட்டு இருந்தாங்க, அதையே நாம் மாற்றி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் எல்லாமே இந்த சூட்சுமமான அஷ்டமி திதியில் தாங்க நமக்கு சூட்சும புத்தி எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. அதனால தான் பெரியவங்க வந்து அஷ்டமி திதியில் வந்து 2-3 விதமாக எல்லா விஷயங்களையும் யோசிப்பாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அஷ்டமி திதியில் பிறந்தவங்க வந்து ரொம்ப பாசமானவங்களாக இருப்பாங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. மற்றவங்க ஏதாவது சோகமாக ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டால் அவங்க சொன்ன சோகச் செய்தியை நம்பி அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க, இரக்க சுபாவம் உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்னு அஷ்டமி திதியில் பிறந்தவங்களுடைய சுபாவங்கள் குணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. பொதுவாக அஷ்டமி திதியில் வந்து ஒரு விஷயத்தை நாம் இதோட முடிக்கணும், இப்போ கணக்கு வழக்கு முடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு வியாபாரத்தில் வந்து பங்குதாரர்களோட ஏதாவது சிக்கல்கள் இருக்குது, இதோட அவங்களுக்கு வந்து நாம் செட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அஷ்டமி திதியில் செட்டில் பண்ணிங்கன்னா அதெல்லாமே வந்து அதோட நல்ல விதத்தில் முடிஞ்சிருங்க. அதே மாதிரி தீராத கடன்கள்லாம் இருக்குதா, அதை வந்து அஷ்டமி திதி அன்னைக்கு அந்த கடனில் ஒரு சின்ன பகுதியை நீங்கள் பைசல் பண்ண ஆரம்பித்தாலும் அந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துட முடியுங்க. சனி பகவானுடைய அம்சம் கொண்ட திதியாக இருக்கிறதுனால, அதாவது எண்ணிக்கை எண்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய எண்ணாகிய 8வது திதியாக இருக்கிறதுனால தான் அவரால் நமக்கு எந்த பாதிப்புமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய சனி பகவானின் குருநாதராக இருக்கக்கூடிய பைரவரை நாம் வந்து வணங்க வேண்டியதாக இருக்குதுங்க. அப்போது பைரவரை நாம் வணங்கும் பொழுது அஷ்டமி திதியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குதுங்க. பொதுவாக அஷ்டமி திதியில் வந்து நடனம் நாட்டியம் இசை இதெல்லாம் கற்றுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஹோமங்கள் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மந்திரங்கள் ஜபிக்கிறது, தீட்சை பெறுதல் இதெல்லாம் வந்து அஷ்டமி திதியில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக உள்ளதுங்க. அதனால் இந்த அஷ்டமி திதியில் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறது, சிலெல்லாம் வந்து வைராக்கியமாக பேசுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உறுதி எடுத்துக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தில் வந்து அதாவது அஷ்டமி திதியில் வந்து நாம் ஏதாவது பயணம் மேற்கொள்ள வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் விநாயகர் பாதத்தில் ஒரு எலுமிச்சம் பழத்தை வச்சு எடுத்துக்கிட்டு அப்புறமா நாம் வந்து பயணங்கள் மேற்கொள்வது நல்லது. அல்லது முக்கியமான விஷயங்கள் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குதுன்னா ஜீவக்கனி ஆகிய எலுமிச்சம் பழத்தை கையில் எடுத்துகிட்டு போய் அப்புறமா அந்த வேலைகளில் நாம் இறங்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதனால் அஷ்டமி திதியை பொறுத்த வரைக்கும் வழக்குகள் தொடுக்கிறது அல்லது வழக்குகள் பேசி முடிக்கிறது
இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் புதன்கிழமையும் சனி பகவானுடைய அம்சமாகிய அஷ்டமி திதியும் சேர்ந்து வர்றதுனால எல்லாம் வல்ல ஸ்ரீ பைரவரை நாம் வந்து இன்றைக்கி விளக்கேற்றி வணங்கினோம்னா நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாமே விலகி, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, அஷ்டமி திதியாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ காலபைரவர் சொர்ணாகிருஷ்ண பைரவரின் அருட்கடாட்சங்கள் உங்களுக்கு வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கேபி வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.